வணக்கம். மல நியூஸ். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் ஆரணி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சோழாபுரம் ஒன்றியம் ஆரணியில் உள்ள சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு ஆரணி நகரச் செயலாளர் தமிழ்மணி என்ற சேட்டு தலைமை தாங்கினார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன், மாநில துணைச் செயலாளர் பாக்ஸர் மணி, மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கோபி நயினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளுக்கு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மீஞ்சூர் ஒன்றியம் காட்டுப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்று வரும் துறைமுக விரிவாக்கப் பணியை கைவிடக் கோரியும் அப்பகுதி மீனவர்களையும் பொதுமக்களையும் சந்திக்க 20ஆம் தேதி மீஞ்சூர் ஒன்றியம் வருகை புரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனுக்கு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்க திரளாக அணிதிரண்டு வர வேண்டும் என்றும், மக்கள் கருத்து கூட்டத்தை நடத்தாமல் துறைமுக விரிவாக்கப் பணியை செய்து வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வேகமானதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் போது பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 30 பேர் கோபி நாயனார் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் பிரசாந்த் என்ற பேரறிஞர் நன்றி கூறினார்.